11th standard mathematics, page number 48, exercise 1.3, question number 19. The formula for converting from Fahrenheit to Celsius temperature is y equal to 5x by 9 minus 160 by 9. Find the inverse of this function and determine whether the inverse is also a function. The question la enna solirukom appadina ka namak already formula theriyum, the formula for converting Fahrenheit to Celsius temperature. Fahrenheit la endu temperature ku maathradhukulla formula avanga koduthirukanga. Find the inverse function, inverse of this function. Inda function oda inverse function nam kandupidikkanum. Find the inverse function adutha and determine whether the inverse is also a function. And the inverse kandupidichittu inverse um undu function da abingiradha nama check pananum. Determine whether the inverse is also a function abdin nama check panna porom. Seri answer parunga, solution parkala. Solution: given formula y equal to 5x by 9 minus 160 by 9. Ippa rendu denominator me same a irukku 9. அப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம காமனாக நியூமரேட்டர் உள்ளதை சப்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ y ஈக்குவல் டு 5x மைனஸ் 160 டிவைட் பை 9. இந்த y அப்படிங்கிறது நம்மளாம் fx எடுத்துங்க. இது வந்து இது ஒரு ஃபங்க்ஷன், fx அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ fx ஈக்குவல் டு 5x மைனஸ் 160 பை 9, இது ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த y ஈக்குவல் டு பார்த்தீங்களா, y ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன்லேருந்து x-ஓட x-க்கு வேல்யூ கண்டுபிடிங்க. இதுலேருந்து இப்போ y ஈக்குவல் சைலன் எழுதியிருக்க பாருல, y ஈக்குவல் டு 5x மைனஸ் 160 பை 9. இதில் நம்ம x-க்கு வேலையை கண்டுபிடிங்க. x-க்கு எப்படி வேலையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லை, இந்த ரைட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா 5x, அதுலேருந்து x கண்டுபிடிங்க. அப்போ இந்த 9 வந்து இங்கே டிவைடில் இருக்கா, இது இங்கே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும். அப்போ 9y அப்படின்னு வருமா, இந்த 9 வந்து இந்த y-யோடு சேர்ந்து மல்டிப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் 160க்கில் இது ரைட் சைட்லேருந்து என்ன பண்ணுங்க, லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ ப்ளஸ் 160 ஆகிடுமா, ப்ளஸ் 160 ஈக்குவல் டு 5x அப்படி ஆகிடும். நமக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம், அப்போ எக்ஸ் மட்டும் இருக்கட்டும். அப்போ இந்த மல்டிபிள் பண்ணுற 5 வந்து இந்த பக்கம் என்ன ஆகும், டிவைடில் வரும். அப்போ வந்து என்ன வரும், 9y ப்ளஸ் 160 டிவைட் பை 5 வரும். இதுதான் வந்து எக்ஸ். இந்த போட்டு பண்ணல, இந்த சைடில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸுக்கு வந்து என்ன வருது, எக்ஸ் ஈக்குவல் டு 9y ப்ளஸ் 160 பை 5. அப்போ எக்ஸுங்கிறது நம்ம எடுத்துக்கலாம், அதர் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் ஒய். அப்போ fx அப்படிங்கிறது தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன், ஜி ஆஃப் ஒய் அப்படிங்கிறது செகண்ட் ஃபங்க்ஷன், தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், fx ஒன்று, ஜி ஆஃப் ஒய். அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ என்ன பிடிக்க போகிறோம், எஃப் காம்போசிட் ஜி, அதே போல் ஜி காம்போசிட் எஃப், அது ரெண்டையும் கண்டுபிடிங்க. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி, ஜி காம்போசிட் எஃப், ரெண்டுக்கு நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு இதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ்னு வரும், இன்னொரு இதுக்கு வந்து ஒய்னு வரும். அப்போ என்ன சொல்லலாம், பைஜெக்ஷன், பைஜெக்டிவ் அண்டு இன்வர்சஸ், இன்வர்ஸ் ஈச் அதர், இன்வர்ஸ் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுதான் இங்கே நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து எஃப் காம்போசிட் ஜி, அது கண்டுபிடிப்போம். எஃப் காம்போசிட் ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய். அப்போ ஜி ஆஃப் ஒய்க்குள்ள வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. திரும்ப இப்போ எந்த ஃபார்முலா இருக்குது, எஃப் ஆஃப் சம்திங், எஃப் ஆஃப் சம்திங் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்ன இருக்குது, மேலே வாங்க, இதான் எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ள வேல்யூ. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ள வேல்யூ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், இந்த ப்ராய்லர் பார்த்தீங்களா, அது அப்படி நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ், இதான் கம்ப்ளீட்டாக எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இவ்வளோ சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன வரும், 5 இன்ட்டு எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 9y ப்ளஸ் 160 பை 5, இது எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிட்டு திரும்ப அதுக்கப்புறம் மைனஸ் 160 டிவைட் பை 9. இதை சிம்பிள் பண்ணுங்கள், இந்த 5 இருக்குது, அந்த 5 இந்த 5 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும், 9y ப்ளஸ் 160 மைனஸ் 160 பை 9 அப்படின்னு வரும். இந்த ப்ளஸ் 160 மைனஸ் 160 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் 9y பை 9 வரும், 9 கேன்சல் ஆகிடுனாக்கா ஒய்னு வரும். அப்போ எஃப் காம்போசிட் ஜி, அதுக்கு ஆன்சர் வந்து ஒய்னு வருது. அடுத்து பாருங்கள், அடுத்து பேஜ் நம்பர் 49.
பேஜ் நம்பர் 49 வரலாம். பேஜ் நம்பர் 49 அதில் வந்து இப்போ என்ன பண்ணீங்க, ஜி காம்போசிட் எஃப். முதல்ல என்ன பிடிச்சோம், எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிச்சோம், அதுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, ஒய்னு வந்துச்சு. இப்போது ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிங்க. இது எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம், ஏன்னா அது ஃப்ரம் 1 வேணும் எழுதிங்க. ஃப்ரம் 1 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 1 தான் சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக 5x-160/9. இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது, தட் இஸ் ஜி ஆஃப் சம்திங், தட் இஸ் ஜி ஆஃப் ஒய். அப்போ ஜி ஆஃப் ஒய்க்கு பதிலாக நம்ம வேலி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஜி ஆஃப் ஒயில் பார்த்தீங்கன்னாக்கா 9y அப்படின் இருக்கும். அப்போ 9 போட்டுட்டு ஒய்க்கு பதிலாக இந்த வேலியூக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 9y ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 160/5. இது ஜி ஆஃப் ஒயில் உள்ள ஃபங்க்ஷன். இது எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா ஃப்ரம் 2. நீங்கள் 2 எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும், ஜி ஆஃப் ஒய் ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதை தான் சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். இப்போ பரவாயில்ல, இந்த 9 இருக்குல்ல, இந்த 9 இங்கே உள்ள 9 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் -160 +160 அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 5x-160 இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுங்கள், 5x/5 வருமா, இந்த 5 ரெண்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருது, எக்ஸ்ன்னு வருது. அப்போ ஜி காம்போசிட் எஃப்க்கு வந்து எக்ஸ் வருது, எஃப் காம்போசிட் ஜிக்கு ஒய் வருது. ஒரு இதுக்கு வேல்யூ எக்ஸும் ஒரு இதுக்கு வேல்யூ ஒய்னு வந்துச்சுனாக்கா நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ரம் 1 and 2. ஃப்ரம் 1 and 2 அப்படின்னாக்கா இங்கே வந்து அந்த வேல்யூ வருது பார்த்தீங்களா, அதுதான் 1, 2 போட்டிருக்காங்க. நம்ம வந்து வேறு 1, 2 யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னாக்கா இது என்ன பண்ணிங்க, 3, 4 எடுத்துங்க. இது வந்து 3, 4 எடுத்துங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து 4, இது வந்து 4 எடுத்துங்க. ஏற்கனவே உள்ள ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்களா, நம்ம 1, 2 ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி 1, 2 யூஸ் பண்ணிருக்கோம், இது 1 யூஸ் பண்ணுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து 1 யூஸ் பண்ணியிருக்கோம், இது 2 யூஸ் பண்ணியிருக்கோமா. இப்போ கடைசியாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் காம்போசிட் ஜி இருக்கா, இதை வந்து 3 எடுத்துங்க. இது வந்து 3. இப்போ எஃப் காம்போசிட் ஜிக்கு என்ன வருது, ஒய் வருதா. அடுத்து ஜி காம்போசிட் எஃப்க்கு என்ன வந்துச்சு, ஜி காம்போசிட் எஃப்க்கு வந்து எக்ஸ் வருது. அப்போ இது 4 எடுத்துங்க. அப்போ எஃப் காம்போசிட் ஜிக்கு ஒய்னு வருது, ஜி காம்போசிட் எஃப்க்கு வந்து எக்ஸ்னு வருது. அப்போ என்ன சொல்லலாம், ஃப்ரம் 3 and 4. இந்த 3, 4 கம்பேர் பண்ணும்போது எஃப் அண்ட் ஜி ஆர் பைஜெக்ஷன் அண்ட் இன்வர்ஸ் டு ஈச் அதர் அண்ட் இன்வர்சஸ் டு ஈச் அதர். அப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் எடுத்துங்க, இன்வர்ஸ் எஃப் இன்வர்ஸ் ஒய். எஃப் இன்வர்ஸ் ஒய்னு என்ன அர்த்தம், தட் இஸ் அந்த எஃப் இன்வர்ஸ் எஃபோட இன்வர்ஸ். எஃபோட இன்வர்ஸ் என்னது, ஜி ஆஃப் எக்ஸ் தானே, எஃபோட இன்வர்ஸ் வந்து ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ வருது, 9y. ஜி ஆஃப் ஒய்க்கு, ஜி ஆஃப் ஒய்க்கு என்ன வேல்யூ பாருங்கள், 9y + 160/5. அப்போ வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய், அப்போ அதோட இன்வர்ஸ் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் கேட்குறாங்க. அப்போ எஃப் இன்வர்ஸ் அப்படின்னாக்கா அது வந்து ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் ஒய். ஜி ஆஃப் ஒய்க்குள்ள வேல்யூ என்ன வருதும், 9y + 160/5. சரி, அடுத்து அதே போல் எஃப் இன்வர்ஸ் ஒய் எழுதியிருக்குமா, எஃப் இன்வர்ஸ் எக்ஸ் எப்படி எழுதுறது, அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஒய்க்கு பதிலாக எக்ஸ் போட்டுருக்காங்க, இங்கே ரைட் சைடில் ஒய்க்கு பதிலாக எக்ஸும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ அதோட இன்வர்ஸ் வந்து 9x + 160/5. இதுதான் அதுக்குள்ள இன்வர்சஸ். அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க, இது வந்து பைஜெக்ஷன், அப்புறம் அதோட ஃபைண்ட் தி இன்வர்ஸ், அதோட ஃபைண்ட் தி இன்வர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் அதோட இன்வர்ஸ். இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா, இதை வந்து இது சிம்பிளி பண்ணோம்னாக்கா இந்த 5-க்கும் 160-க்கும் டிவைட் பண்ண முடியும். இதை டிவைட் பண்ண முடியாதுல்ல, அப்போ 9x/5 இது அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இதை டிவைட் பண்ணுங்கள் 160. ஃபஸ்ட்டு 16 எடுத்துங்க, 16 எத்தனை 5 இருக்கும், 3 5 = 15, மிச்சம் 1 இருக்குமா, 2 5 = 10. அப்போ வந்து அது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி எழுதலாம், 9x/5 + 32 எப்படி எழுதலாம், இதுதான் அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். கிளியரா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, எஃப் காம்போசிட் ஜி, அது எப்படி ஜி காம்போசிட் எஃப் ரெண்டுமே கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கும் போது ஒரு இதுக்கு வேல்யூ வந்து எக்ஸ் வரும், ஒரு இதுக்கு வேல்யூ வந்து ஒய் வரும். அதுமாரி வந்தாவே
The given two functions, f and g, are bijection and inverse to each other. அது ஒன்றுக்கு ஒன்று அது இன்வர்ஸாக இருக்கும். எஃப்க்கு வந்து ஜி இன்வர்ஸு, ஜிக்கு வந்து எஃப் இன்வர்ஸ். அதுதான் இன்வர்ஸ் டு ஈச் அதர். அப்போ அதில் இன்வர்ஸ் எடுத்து நம்ம எழுதிட்டோம். இதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, தேங்க்யூ.